கண்ணில் ஒரு பெண்ணை பார்த்தண்டா. அவ எப்படி தெரியுமா சப்பா, ஏய் அவ கண்ணு இல்ல, கண்ணை விடுறா. மூக்கு எடுத்துக்க, மூக்கு எடுக்காத, முகத்தை எடுத்துக்கடா. சுத்தி வளர்ப்பான எந்த அழகான பெண்ணு அவ கிட்ட நிக்க முடியாதரா, கிட்ட என்னடா தூரமே நிக்க முடியாதரா. அவ்வளவு பிரமாதமா இருந்தாடா. இருக்கட்டுமே, அழகா இருக்கிறது அவ தப்பு இல்லையே. அப்படின்னா அப்ப ஏற்பட்டவ எங்க கூட பேசுறா, அதான் தப்புங்கிற. பேசுறது எப்படா தப்பாக முடியும்? அவ என்ன பார்த்து ஐ லைக் யூ, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாடா. ஏடா இதுல இருந்து அவளுக்கு என் மேல நல்ல பெரிய இருக்குன்னு தெரியுதுல்ல? நிச்சயமா நிச்சயமானடா நிச்சயமா. அவ பிறந்த நாளைக்கு எனக்கு மாத்திரம் அழைப்பு அனுப்பிச்சிருக்கான், பாக்கி எந்த பையனுக்கு அனுப்பல தெரியுமா? ஏ ராகவன், அவ என்ன பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாரா? கேட்டாரா சார்மா? கேட்டுட்டு சும்மாதான் கேட்டேன் அப்படின்ட்டாடா. சிரிச்சு மழுப்பிட்டாளாக்கா. காலேஜ்னு ஒண்ணு இல்லைன்னா பொழுது போற தெரியாம எவ்வளவு மணி நேரம் வேணா உங்க கூட பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாடா. சுந்தரம் சந்தேகமே இல்ல. முக்கியமான விஷயம், ஒரு ஃப்ரெண்டோட ஹோட்டலுக்கு வந்துவா, ஹேண்ட்பேக் இல்ல கைப்பை, அதை மறந்து வச்சுட்டு அதுக்காக இன்னொரு தடவை வந்துட்டு போயிருக்காடா. தனியா தானே வந்தா? ஆமா, லெட்டர் தனியா வெளியே விட்டுட்டா. டேய் ராகவா, அதுக்கு என்னடா அர்த்தம்? அவ உன்னை தனியா சந்திக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கா. ஏன் சந்திக்கணும்? உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஏன் பேசணும்? அவளுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன் பிடிச்சு போச்சு? யாரா அவன்? அவ உன்னை காதலிக்கிறான். இன்னொரு தடவை சொல்லு. அப்ப உன்னை காதலிக்கிறாடா? எழுதி கொடுறா. எனக்கு அப்படித்தாண்டா தோணுது. நிச்சயமா நிச்சயமா